ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிவினர் மாமஞ்சு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் கொடுத்தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். பிரச்சனைகளை சொல்லி வாழ்வது வாழ்க்கை இல்லை, இதெல்லாம் ஒரு பிரச்சனையானு சொல்லிட்டு நகர்வது தான் வாழ்க்கை. பாபத்திலும் பெரிய பாபம், சக மனிதன் ஒருவன் தனக்கு செய்த துரோகத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் துரோகத்தை சந்தித்தவன் இறைவன் சன்னதிக்கு சென்று கண்ணீர் விட்டு கதறி அழுவதால் துரோகம் செய்தவனுக்கு ஏற்படும் பாவத்திற்கு நிகரான பாவம் எதுவும் இல்லை. அந்த நிலையை யாருக்கும் தயவு செஞ்சு உருவாக்கி விடாதீர்கள். ஏழு ஏழு ஜென்மங்கள் எடுத்தாலும் அந்த பாவத்திற்கு விமோச்சனம் கிடையாது. அப்படி ஒரு துரோகம் செய்தவன் தன் வாழ்நாளிலேயே அதற்கான தண்டனையை அனுபவித்தே தீர்வான். என் வாழ்நாளில் பல பேருடைய வாழ்வில் இதை நான் பார்த்திருக்கிறேன். பணிவை தேடு, அதிகாரம் கிடைக்கும். பொறுமையை தேடு, வெற்றி கிடைக்கும். அன்பை தேடு, நல்ல உறவு கிடைக்கும். நல்ல எண்ணங்களை தேடு, வாழ்க்கை கிடைக்கும். தேடாமல் எதுவும் கிடைப்பது இல்லை. புரிந்து கொள்ளாத துணை அமைய பெற்ற போது ஒரு மனது இறைவனிடம் கேட்ட ஒரு கேள்வி, இன்னார்க்கு இன்னார் என்பது எந்த அடிப்படையில் எழுதப்படுகிறது என்று. பல உறவுகளுக்கு விரிசல் ஏற்பட முதல் காரணம் இதுதான். அனைத்து சூழ்நிலைகளையும் வார்த்தைகளையும் தவறாகவே புரிந்து கொள்வதால் தான். வாழ்க்கையில் மகிழ்ச்சி தேவை என்றால் முதலில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் உங்கள் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டுமென எண்ணுவதை நிறுத்துங்கள். நீங்கள் வருந்துவதாலோ அதையே நினைத்து கொண்டு இருப்பதாலோ எதுவும் மாறப்போவதில்லை. வாழ்வை அதன் போக்கில் விட்டு உங்கள் முயற்சியை தொடருங்கள். நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என எடுத்துக்கொள்ளுங்கள். நெருக்கமான உறவு விலகிவிட்டால் உங்கள் இதயம் உடைந்து விட்டது, வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று முடிவெடுக்காதீர்கள். இனிதான் உங்கள் மூளை இயங்க ஆரம்பிக்கும். ஒரு செயலை எப்படி செய்வது என்பதை விட எப்படி செய்யக்கூடாது என்பதுதான் முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளவு நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மிக்க மிகப்பெரிய நன்றிகள். மீண்டும் மற்றும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.